அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனை நினைவு செய்யவில்லை என்றால். பாருங்களேன், நம்ம சாந்தி தாமத்தில் இருக்கும்போது, ஆத்மாக்களின் வீடு, அங்கே இருக்கும்போது ஒளி பொலியா இருப்போம், அங்கே எண்ண ஓட்டங்களே இருக்காது. இன்னைக்கு பூமியில் நடிச்சிட்டு இருக்கோம், இந்த நேரம் சங்கமம்னு சொல்றோம். சங்கமம்ன்றது கலியுகத்தோட ஒரு 100 வருஷம், 1936 to 2036. இந்த நேரத்தில் இறைவனை இறங்கி வந்து இந்த டிராமாவை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது ஒரு 5000 வருஷம் ட்ராமா, இன்ஃபினட்டாக நடந்துகிட்டு இருக்கு, 4 யுகங்களை கொண்டது. சத்தியுகம், திரேதா, துவாபர கலியுகம்னு இருக்கு, சுகம் பாதி, துக்கம் பாதி, இப்படி நாடகம் இருக்கு அப்படின்லாம் சொல்கிறார். இந்த நேரத்தில் பரமாத்மா நம்ம கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவரை நினைவு பண்ண சொல்கிறார், அன்பாக நினைவு செய்ய சொல்கிறார், ஆத்மான்ற புரிதலோடு இருந்து நினைவு பண்ண சொல்கிறார். இதுதான் மன்மனா பவ. தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பாக நினைவு செய்கிறது தான் மன்மனா பவ. இப்போ கேள்வி என்னென்ன, சாந்தி தாமத்தில் ஒளி புள்ளியா இருக்கும், அங்கே என்ன ஓட்டங்களே கிடையாது, அங்கே சும்மா தான் உட்காந்துருக்கோம், கரெக்டா? இங்கேயும் நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கணும், ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணும், டைம் கண்டுபிடிச்சி அமைதியில் உட்காந்துக்கணும், தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு ஆத்மா தந்தையை நினைவு பண்ணும். இல்லை நீங்கள் ஏதாவது வேலை பண்ணுறீங்கன்னா வேலை பண்ணுங்க, இறைவனை நினைவு பண்ணுங்க. கர்ம யோகா, கர்மம்னா செய்யக்கூடிய செயல், யோகானா பரமாத்மாவோட கனெக்ஷன். இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, வீட்டில் இருக்கும்போதும் ஒன்றுமே திந்திக்காமல் இருந்தோம், இப்போ பூமியில் நடிக்கும் போதும் எல்லா வேலையும் விட்டுட்டு இறைவனையும் நினைவு பண்ணோம். அப்போ என்ன தான் பண்ணுறது, அங்கேயும் நடிப்பு இல்லை, இங்கேயும் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு இங்கேயும் இறைவனை நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த அளவில் கரெக்டு, யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. இதை கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ண, இது மாதிரிலாம் சிந்திக்கிறேன், எனக்கு ஒரு தாட்லாம் வருது, அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த யூடியூப் சேனலே வச்சுருக்குறோம். நம்மளுடைய மன என்ன ஓட்டங்களை வந்து உங்கள் கூட ப்ரெசென்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? இது இப்படி புரிஞ்சுக்கங்களேன், இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறது நம்ம ஸ்ரீமத்துன்னு சொல்கிறோம், ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி. ஸோ இறைவன் சொல்கிற உயர்ந்த வழி. பரமாத்மா சொல்கிற இந்த நேரத்தில் என்ன நினைவு பண்ணுங்க, நீங்கள் 63 ஜென்மமாக துவாபர கலியுக காலங்களில், துவாபரத்தில் 21 பிரிவு எடுக்கிறோம், கலியில் 42 பிரிவு எடுக்கிறோம், இப்படி 63 ஜென்மமாக செய்த பாவத்தெல்லாம் நீங்கள் எரிச்சிருவீங்க. 100க்கு 100 எரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கர்மாதீத கர்மங்களை வென்ற நிலை அடைஞ்சிருவீங்க, அப்புறம் எங்கே ஃபரிஸ்தா ஆகிடுவீங்க, ஏஞ்சல் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து சூட்சமாதத்தில் 2-3 மாதம் இருப்பீங்க, அப்புறம் அட்வான்ஸ் பர்த் எடுப்பீங்க, வீட்டுக்கு வருவீங்க, சாந்தி தாமத்துக்கு வருவீங்க, அப்புறம் சத்தியகுதத்தில் முதல் நாள்லேருந்து நடிப்பீங்க. அப்போது ஐடியா என்ன, இங்கே டைம் எடுத்து நீங்கள் இறைவனை நினைவு பண்ணீங்கன்னா 100க்கு 100 பாவம் அழிச்சிடலாம், 5000 வருஷம் இங்கேயே இருக்கலாம், பூமியிலே இருக்கலாம், சுகம் 2500 வருஷம் பார்க்கலாம், துவாபர கலியுக காலத்தில் துக்கத்தில் 2500 வருஷம் பார்க்கலாம், ஃபுல் நடிப்பு இங்கே நடிச்சிட்ருக்கலாம். யார் ஒருத்தர் இதை ஒழுங்காக கேட்கலையோ, இறைவன் சொல்கிறத ஒழுங்காக கேட்கலையோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரே ஒரு பிறவி லேட்டாக வர ஆரம்பிச்சுக்கோங்களேன். இப்போ சத்தியுகத்தில் ஃபஸ்ட்டு பிறவி வரல, சத்தியுகத்தில் 8 பிரிவு இருக்குது, ஃபஸ்ட்டு பிரிவு வரல, செகண்ட் பிரிவிலேருந்து லேண்ட் ஆகிறாருன்னு வச்சுப்போம். அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கும், 150 வருஷம் சாந்தி தாமத்தில் ஒளி புள்ளியாக உட்காந்துக்க வேண்டியிருக்கும். ஏன் அங்கே ஒரு பிறவி அங்கே 150 வருஷம் ஒளி புள்ளியாக நிற்க வேண்டிய அவசியம் வந்தது? இங்கே அது பண்ணாதனால, இங்கே இறைவனை நினைவு பண்ணாதனால, இங்கே ஒழுங்காக ஃபுல்லாக அது நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்காதனால அவர் அங்கே 150 வருஷம் சும்மா இருக்க வேண்டியிருக்கு, புரிதுங்களா? அப்போது இங்கே நீங்கள் நினைவு பண்ணியிருந்தீங்கன்னா, 100க்கு 100 நினைவு பண்ணியிருந்தீங்கன்னா, அங்கே நீங்கள் உட்காந்து ஒளி புள்ளியாக உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே 2500 வருஷம் சுகம் பார்த்துருக்கலாம். இதில் யார் ஸ்மார்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜயோகி கணக்கில் சொல்கிறேன், ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்க, அதாவது திரேதாயுகத்தில் கடைசி பிரிவு வரவங்களாக இருக்கட்டும், சத்தியுகத்தில் முதல் நாளில் நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே விரும்புகிறவங்களோ விரும்பலையோ, துவாபர கலியுகத்துலேருந்து 2500 வருஷம் நடிச்சே ஆகணும், துக்கத்தில் பாட்டு ரெண்டு பேருமே யூக்களாக 2500 வருஷம் நடிச்சாகணும். ஏன்னா அங்கேருந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி போகிறது ஜட்மெண்ட் டே அன்னைக்கு தான். சத்தியுகத்திலே வந்தவங்க சத்தியுகம், திரேதா, துவாபர கலியுகம் முடிச்சு ஜட்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு போவாங்க, திரேதாவில் வரவங்க திரேதா, துவாபர கலியுகம் நடிச்சு ஜட்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு போவாங்க, துவாபரத்தில் வரவங்க துவாபர கலியுகம் நடிச்சு ஜட்மெண்ட்டுக்கு வீட்டு போவாங்க, கலியுகத்தில் கலியுகத்தில் பிரிவுகள்லாம் எடுத்துட்டு ஜட்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு போவாங்க. ஸோ இது இடையில எஸ்கேபிசமே கிடையாது. அப்போ யார் புத்திசாலிச்சனமாக இருப்பாங்க, 2500 வருஷம் சுகம் பார்க்குறவங்க தானே புத்திசாலி. சப்போஸ் நீங்கள் 2000 வருஷம் தான் சுகம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படின்னா இங்கே 500 வருஷம் கட் ஆகுது, அந்த 500 வருஷம் நீங்கள் சாந்தி தாமத்தில் ஒளி புள்ளியாக உட்காந்துருந்தீங்க, ஒரு பொட்டு மாதிரி உட்காந்துருந்தீங்க, அவ்வளோ வருஷம் நீங்கள் அங்கே மிஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் பாக்கி இருக்கிறது இங்கே நடிச்சிங்க, பிடிக்குதோ பிடிக்கலோ 2500 வருஷம் துக்கம் நடிக்க வேண்டிய நிலைமை வந்தது. யோசிச்சு பாருங்க, அப்போ இங்கே டைம் எடுத்து நினைவு பண்ணீங்கன்னா அங்கே சாந்தி தாமத்தில் ஒளி பொழியோ உட்காந்து நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
இப்போ துவாபர கலியுக காலங்கள் மேலே தான் பாக்கி இசங்கள்லாம் வருது. இஸ்லாம் அப்போ தான் வருது, புத்திசம் அப்போ தான் வருது, கிறிஸ்டியானிட்டி அப்போ தான் வருது. இவங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியாது, அவங்க இறைவனை நினைவு பண்ணுறாங்கல்ல, டவுட்டே கிடையாது. ஆனால் தன்னை ஆத்மாவை நான் உணர்ந்து அன்பாக இறைவனை நினைவு பண்ணுறதில்ல. இவங்க அன்பாக நினைவு பண்ணுறாங்க பக்தியில், ஆனால் ஆத்மான்ற புரிதலோடு நினைவு பண்ணாதனால அவங்கள பாவம் அழியறதில்லை. அப்படி தான் அவங்க ட்ராமா பட்டிருக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 2500 வருஷம் இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க, 2500 வருஷம் சாந்தி தர்மத்தில் உட்காந்துக்கிறாங்க ஒளி புள்ளியாக. பாக்கி 2500 வருஷம் எல்லாருக்கும் 2500 வருஷம் கிடையாது, அதுலேயும் ஒரு பேர் எடுக்கிறவங்க நிறைய பேர் எடுக்கிறவங்க இருக்காங்க. புத்திசம் வந்து 2750 இயர்ஸ் அங்கே இருப்பாங்க எங்கள் சாந்தி தர்மத்தில், பாக்கி இருக்கிற வருஷம் தான் இங்கே இருப்பாங்க நடிப்பாங்க. இஸ்லா கிறிஸ்தவர்கள் வந்து 3000 வருஷம் சாந்தி தர்மத்தில் இருப்பாங்க, 2000 வருஷம் இங்கே நடிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது அங்கேயும் நினைவு அங்கே ஒளி புள்ளியாக உட்காந்துக்கணும், இங்கேயும் நினைவு பண்ணிட்டே இருக்கணுமான்னு கேட்குறவங்களுக்கு இதான் பதில். இங்கே நினைவு பண்ணிங்கன்னா இங்கே 2500 வருஷம் சுகத்தையும் பார்த்துடலாம். நினைவு பண்ணாத பட்சத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நினைச்சிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரிவு கிடைக்கும், பாக்கி எல்லா நேரமும் சாந்தி தவிர ஒளி புள்ளி மாதிரி உட்காந்து வேண்டி தான். எது உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்களும் நானும் தான் டிசைட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஆழமாக யோசிக்கும் போது இந்த ட்ராமாவில் பல பல விஷயங்கள் தோன்றுறது. நீங்கள் எப்போ இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? அதாவது இங்கேயும் பரமாத்மா நினைவு பண்ணுவான், சாந்தி தவிர ஒளி புள்ளி மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம், அங்கே ஒளி புள்ளி ஆனால் பக்கத்திலே சிவன் உட்காந்துதான் நமக்கு தெரியாது, ஏன்னா எண்ண ஓட்டங்களே இல்லாதனால. இங்கே தான் நமக்கு தெரியுது சாந்தி தாமத்தை தான் இறைவன் இருக்காரு, அங்கே தான் போய் நம்ம பரமாத்மா நினைவு பண்ணணும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம், ஆனால் அங்கே இருக்கும்போது தெரியாது. ஸோ அவர் சொல்கிறத கேட்டுட்டு இங்கேயே நீங்கள் மண்மனா ஃபுல்லாக பண்ணி 100க்கு 100 பாஸ் ஆகிட்டா, அது ஜட்மெண்ட் டேக்கு முன்னாடி பாஸ் ஆகிட்டா உத்தமம், நல்லது. ஓகே, நம்ம டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் நம்ம வந்து இங்கிலீஷருடைய சாகாரவாணி 2020லேருந்து 2023 டிசம்பர் வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, நிறைய பேர் இப்போ எனக்கு எப்படி மெசேஜ் அனுப்புகிறோம், எங்கேருந்து எடுக்கிறது எப்படி எடுக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட் போயிடணும் நீங்கள், அதில் வந்து மெனு பார் இருக்கும் இல்லையா, அதில் ரிசோர்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா வாணி கலெக்ஷன்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தோம். இது எல்லாமே ஜிப் ஃபைலாக இருக்கும் நான் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னென்ன, இப்போ 2020, 2021, 2022, 2023 இப்போ 4 வருஷம் ஆச்சா, 1 வருஷத்துக்கு 365 நாளாக கிட்டத்தட்ட 1000க்கணக்கான டெய்லி வாணி வந்து PDF-ஆக மொத்தமாக கனெக்ட் பண்ணி ஜிப் ஃபைலாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி அன்ஜிப் பண்ணிங்கன்னா டவால் ஃபோல்டராக வந்து உட்காந்துக்கோங்க. கரெக்டாக 2020, 2021, 2022, 2023 வரும். அப்புறம் ஒரு மாசத்துக்குள்ளது 31, 30 பிப்ரவரினா 28, 29 அந்த மாதிரி கணக்கெலாம் வந்து நிற்கும். கரெக்டாக நீங்கள் அந்தந்த இதை எடுத்து படிச்சுட்டே இருக்கலாம். இதுதான் இது ஒரு ஐடியா. என்னென்னா, கடைசி காலத்தில் வினாச காலத்தில் வந்து கரண்ட் இருக்காது இதெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பிரிண்ட் அவுட்லாம் இப்போ தேவைன்னா எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் கை ஹார்ட் காப்பியாக வச்சுக்கிறது பெட்ரு. ஓகே, நீங்கள் விரும்புகிற வாணியாவது அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கான வாணி வச்சுக்கோங்களேன் ரெடிமேடாக. அப்போது வாணியே கிடைக்காது. இப்போ பாருங்க, நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், சென்டரில் போய் படிச்சிடுறோம், டாக்டர் லூஹாரில் போய் படிக்கிறோம், மதுவன் முரளியை போய் படிச்சிடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் இருக்கிறதால பண்ணுறோம், இல்லாத காலத்தில் என்ன பண்ணுவீங்க? அப்போ ஹார்ட் காப்பி தானே உங்களை காப்பாற்றும், அதுதான் இதோடைய இன்டென்ஷன். சரியா? ஸோ நீங்கள் இப்படி மொபைல் ஃபோனில் பார்க்குறவங்களுக்கு மெனுவில் பார்த்தோன்னே கீழே வரும்போது வாணி கலெக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி. ஆனால் மொபைல் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஜிப்ஃபைலில் தான் டவுன்லோட் ஆகும், அதை அன்ஜிப் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி வந்து உங்கள் ஃபோன்லேயே வச்சுருந்தீங்கன்னா தான் அதை பண்ண முடியும். இதுக்கு பெஸ்ட்டு வந்து லேப்டாப்பும் டெஸ்க்டாப்பும் தான். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன், ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு விஷயம் வந்து என்னோடய கடன் தொல்லை இருக்குல்ல, இப்போது இதுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கு. என்னென்னா, இதோடு போராடிட்டு இருக்கேன் 15 வருஷமாக, இதுக்கு ஒரு முடிவு கட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ என்னென்னா, ஏதாவது ஒரு ஆத்மாக்கள் நமக்கு வந்து இந்த நேரத்தில் கடன் இல்லாமல் என்றைக்காவது திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்ற சிஸ்டமில் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிடுறது. அப்புறம் அந்த காலம் வந்து சாந்தனைக்கு ஃபோனை ஆன் பண்ணுறதே கிடையாது, ஐ மீன் சைலண்ட் மோட்லேயே இருக்கும், இல்லை ஃப்ளைட் மோட்லேயே இருக்கும். யார் ஆத்மாக்கள் வந்து சந்தேகத்துக்கு ஃபோன் பண்ணால் கூட நமக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும், யாரும் யார் கூப்பிட்றான்னு தெரியாது. வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க, வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டே பேசி கொடுங்க, அப்போ தான் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்கிறோம். அதனால் இப்போ யாராவது கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து நம்ம எப்போ சம்பாதிப்போம், இந்த கடன் தொல்லையே இல்லைன்னு தெரிஞ்சால் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் நம்ம ஒர்க்கில். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு வரும்போது கொடுத்துடலாம். கொடுக்குறவங்க எப்படி மனநிலையில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னா, அவங்க கொடுத்துருக்காங்க, உதவி இருக்காங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாங்க, நாளைக்கு எனக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி திருப்பி கொடுக்கும், இல்லைன்னா இது ஏற்கனவே கொடுத்தது இன்றைக்கி கொடுத்தாங்க அந்த மாதிரி நினச்சிக்கிற மனநிலையில் இருக்கவங்க கொடுத்தா உதவியாக இருக்கும்ன்ற மாதிரி தான். ஏன்னா இவங்க கொடுத்துட்டு நாளைக்கு எனக்கு கொடு கொடுன்னு இவங்க கேட்டால் அதுக்கு பேங்க் கூட போராடிட்டு இருக்கலாம், தனிநபர்கிட்ட போராடுறதை விட. சரியா? ஸோ இந்த எண்ணம் வந்திருக்கு. ஸோ இப்படி பண்ணால் மேபி இந்த கேலண்டர் இயர்லேயே எல்லா கடனும் கொடுத்து முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிறைவு வந்துடும். இதை எனக்கே ஒரு மாதிரி அவமானம், ஒரு 15 வருஷமாக இதோட போராடிட்டு இருக்கோம், இப்போதுக்கு புதுசாக யாரையும் கடனும் வாங்கலை அந்த மாதிரி. ஓகேவா?
இது கடன் இல்லை, நண்பர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாற்றிக்கிறோன்ற மாதிரி யோசிக்கிறேன். பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.